Before we study conversion of metric units, we should learn about decimal point position, where multiplying or dividing of a decimal number by the powers of 10. So, என்ன சொல்றாங்க நம்ம கன்வர்ஷன் ஆஃப் மெட்ரிக் யூனிட்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு மெட்ரிக் யூனிட்டை மீட்டர் கிலோமீட்டராவோ இல்ல சென்டிமீட்டராவோ மாத்துறதுக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் அது எப்படி, அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து எப்படி மூவ் ஆகும், உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா. இப்போ 1 ரூபாய் 50 காசு அப்படின்னா அது எப்படி நம்ம போடுவோம், 1.15 போடுவோம் இல்லையா. இந்த பாயிண்ட்ங்கிறது தான் இந்த டெசிமல் பாயிண்ட். ஓகேவா, இந்த பாயிண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணும் போது எப்படி மாறும், டிவைட் பண்ணும் போது எப்படி மாறும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அததான் வந்து முதல்ல நம்ம கத்துக்கணும். ஓகேவா, அதை இப்போ இதுல நான் சொல்லி தரேன். When a decimal number is multiplied by 10, 100 or 1000 or 10,000, we move the decimal point by 1, 2, 3, 4 places to the right respectively. So, rightனா இது இந்த side. So, இது into, நான் 10 பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், அது டெசிமல் பாயிண்ட் ரைட்டுக்கு ஒரு பாயிண்ட் போயிடும், ஒரு ஜீரோ இருந்தா ஒரு டிஜிட் தள்ளி போயிடும். ஸோ 15.0 ஆயிடும் இது. அதுவே இன்டு 100 பண்றோம்னு வச்சுக்கோ, அப்ப என்ன வரும், ரெண்டு டிஜிட் தள்ளி போயிடும், அப்போ 150 வரும். ஓகேவா, பாயிண்ட்க்கு அப்புறம் ஜீரோ போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி மாறிடும் அது. ஸோ மல்டிபிளிகேஷன்னா என்ன ஆகும், ரைட் சைட்ல பாயிண்ட் மாறிட்டே போகும். இதுவே டிவிஷன்னா என்ன ஆகும், லெஃப்ட் சைட்ல பாயிண்ட் மாறிட்டே போகும். அதே மாதிரி 1.50 டிவைடட் பை 10 கொடுக்கறாங்க, அப்ப என்ன ஆகும், லெஃப்ட் சைட்ல இந்த பாயிண்ட் போயிடும், 0.150 இப்படி ஆயிடும். புரியுதா, இதுவே 1000 கொடுக்கறாங்க, டிவைடட் பை 1000 கொடுத்துட்டா என்ன ஆகும், 3 டிஜிட், இங்க எதுவும் இல்லைன்னா 00 சேர்த்துக்கோங்க, 1 டிஜிட், 2 டிஜிட், 3 டிஜிட் முன்னாடி அந்த பாயிண்ட் போயிடும். அப்ப எப்படி போடுவோம், 0.00150 இப்படி போடணும். புரியுதா, சோ டிவிஷன்னா லெஃப்ட் சைடு பாயிண்ட் மூவ் ஆகும், மல்டிபிளிகேஷன்னா ரைட் சைடு மூவ் ஆகும். ஓகேவா, எக்ஸாம்பிள் பாத்திரலாமா. இப்ப பாருங்க, 3, 4, 5.972 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணா ரைட் சைடு மூவ் ஆகும். சோ 3, 4, 5 இங்க பாயிண்ட் இருக்கு, நம்ம ஒரு டிஜிட் தள்ளி வைக்க போறோம் அதை. சோ 9.7 ஆக்க போறோம். அடுத்தது இன்டூ 100 சொல்லிட்டாங்க, அப்போ 2 பாயிண்ட் தள்ள போறோம், 3, 4, 5, 9, 7.2 இங்க 1000, 3 0 இருக்கு, அப்போ 3 பாயிண்ட் தள்ள போறோம், 3 டிஜிட் கழிச்சு தள்ள போறோம். அப்ப என்ன ஆகும், 3, 4, 5, 9, 7, 2.0 எதுவும் இல்லைன்னா நீங்க ஜீரோன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல பாருங்க, 4 ஜீரோஸ் இருக்கு, அப்ப 4 பாயிண்ட் தள்ளி போகணும். இதுல 3 நம்பர் தான் இருக்கு, அப்ப அடுத்ததா நீங்க ஒரு ஜீரோ கன்சிடர் சேர்த்துக்கிட்டு அப்புறம் அடுத்தது தள்ளி போடலாம். சோ 3, 4, 5, 7, sorry 5, 9, 7, 2, 0.0 இப்படி ஆயிடும். புரியுதா, சோ மல்டிபிளிகேஷனுக்கு ஒரு ஒரு டிஜிட் தள்ளி தள்ளி பாயிண்ட் மூவ் ஆயிட்டே போகுது. அதே மாதிரி டிவிஷனுக்கு, when a decimal number is divided by 10, 100, 1000 or 10,000, we move the decimal point 1, 2, 3, 4 places to the left respectively. அப்படினா என்ன அர்த்தம், 10 ஆல டிவைட் பண்ணா ஒரு பாயிண்ட் லெஃப்ட் போகும், 100 ஆல டிவைட் பண்ணா 2 பாயிண்ட் லெஃப்ட்ல போகும். சோ முதல்ல 10 ஆல டிவைட் பண்றோம், ஒரு பாயிண்ட் முன்னாடி போயிடும், 64.739. இத 100 ஆல டிவைட் பண்றோம், 2 பாயிண்ட் முன்னாடி போயிடும், சோ 6.4739. இப்ப 1000 ஆல 3 டிஜிட் முன்னாடி போயிடும், 0 பாயிண்ட் எதுவும் இல்லைன்றதுனால, 6க்கு முன்னாடி எதுவும் இல்லைன்றதுனால நான் 0 எடுத்துக்கிறேன், 0.64739. இது 10,000 ஆல 4 பாயிண்ட், 1, 2, 3 தான் இங்க இருக்கு, அப்போ 0 எக்ஸ்ட்ரா முன்னாடி சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சோ 0.064739 இப்படி ஆகிடும். ஓகேவா, ஸோ எப்படி மல்டிபிளிகேஷன்லையும் டிவிஷன்லையும் டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகுதுன்றதை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க.